வணக்கம் நண்பர்களை நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோல்டன் கழுகு அதாவது தங்க கழுகை பற்றினா ஆச்சரியமான தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கழுகு பார்த்திங்கன்னா சிங்கத்துடனே போரிடக்கூடிய திறன் கொண்டாதுங்க அசிபிரிட்டோ குடும்பத்தை சேர்ந்த இந்த கழுகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அடர்பழுப்பு கழுகு இருக்குங்க அதாவது இறகுகள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர்கள் இருக்கிறதுனாலே இது கோல்டன் கழுகுன்னு பேர் வந்ததுங்க இதோடய கண்கள் பார்த்தீங்கன்னா கருமையான மஞ்சள் கொண்ட கழுகுங்க இது கழுகு வகைகளே ரொம்பவே ஆபத்தான கழுகு கழுகு இனமும் கூடங்க இதனோட ரக்கைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட எட்டு அடி வரையும் நீளம் இருக்குங்க இந்த கழுகு பார்த்திங்கன்னா மெக்சிகோவின் தேசிய பறவைங்க வட அமெரிக்காவில் வந்து தங்கக்கழுகு மத்திய மெக்சிகோவில் இருந்து பசுபிக் கடற்கரை மற்றும் ராக்கி மலைகள் வழியாக வடக்கே அலாஸ்கா வரையும் பறவை காணப்படுதுங்க கழுகு பார்த்திங்கன்னா அமெரிக்கா முழுவதும் கூட்டாட்சி சட்டத்தால் வந்து பாதுகாக்கப்படுதுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவைகளை வந்து ஆட்டுக்குட்டிகளை கொல்வதாக நம்பப்படுதுங்க உள்ளூர் மக்களால் இங்கே மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டிகளை வந்து இந்த கோல்டன் கழுகங்கள் தூக்கிட்டு போகிற அளவுக்கு திறன் வாய்ந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் சப் இந்த மாதிரி பணியாளர்களுக்கு வந்து தன்னோடய வந்து ஆட்டுக்குட்டிகளை வந்து தாக்க வரும் கழுகுகளை வந்து சுடுறதுக்கு சிறப்பு அனுமதி இருக்குதுங்க அமெரிக்காவில் ரஷ்யாவில் இருக்கிற கம்பெட்ஸா தீபகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெட்லா கடல் வந்து உணவுக்காக தங்க மோதும் மோதும்போது தங்கக்கழுகு தாங்க வின் பண்ணுது உலகிலும் பார்த்தீங்கன்னா தங்க கழுவின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பறவையின தாண்டியதாக பறவையிலாளர் வந்து மதிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸ்காட்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேர் வந்து இந்த கோல்டன் கலுக்கு தாக்கி இறந்திருக்கிற தகவல் வெளியாக இருக்குங்க ரஷ்யா முழுவதும் பார்த்திங்கன்னா சைபிரியா உட்பட்ட மற்ற ஆசியா மன்னிர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் மற்றும் ஈராக் ஒலியாக பாகிஸ்தான் ஒளியாக தெற்கு சீனா மற்றும் ஜப்பான் வரையும் இந்த கொடூரமான பறவை வந்து பறந்து விரிந்து காணப்படுதுங்க தங்கக்கலுகள் பார்த்தீங்கன்னா பாறை குகைகள் மற்றும் தனி மரங்கள் வந்து கூடுகட்டும் திறன் கொண்டதுங்க ஒன்று முதல் நான்கு அதாவது பொதுவாக இரண்டு முட்டைகள் இருக்குங்க இந்த கலுகளுக்கு வெள்ளை நிறத்தில் வந்து பல்பு நிறத்தில் வந்து கரும்புள்ளி வரை மாறுபடுங்க அது குட்டியாக இருக்கும்போது நாற்பதுலேருந்து நாற்பத்தி நாட்கள் வந்து முட்டைகளை வந்து காக்குங்க அந்த கழுகுகள் அதாவது இதோடய குட்டிகள் வந்து வழக்கமாக ஒன்று உள்ளது என்று உயிர் பிளக்குங்க மற்ற பார்த்திங்கன்னா விடுங்க அது அந்த குட்டிகள்லேயே சண்டை போட்டு மேலும் இது போன்ற த பயனுள்ள தகவலை தொடர்ந்து பேரை நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க